பழனிமலை. ஒரு 3 வருஷம் முன்னாடி பழனிமலைக்கு போனோம், எங்களுடைய மீட்டிங் அங்கே. போகும்போது அந்த மலை மேலே ஒரு பாப்பா அந்த மணி ஆட்டிட்டு இருக்கான். இந்த மணியில் பார்த்தீங்கன்னா நாக்கு இல்லை, சத்தமே வரல, ஆனால் இதை வச்சு ஆட்டிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கான், அதில் 100 ரூபா 200 ரூபா போடுறாங்க. அவன் பாப்பா முண்டாட்டி பாப்பாத்தி உட்காந்துட்டு 10,000 ரூபா ஆனவொன்னு ஒரு கட்டு கட்டி சூட் கேஸில் அடிக்க வைக்கிறான். அரை மணி நேரத்தில் 40,000 ரூபா விழுது. எனக்கு நல்லா தெரியும் நாக்கு இல்லாத மணி அடிக்காதுன்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சவச்சம் கட்டியிருக்கான், பட்டை அடிச்சிருக்கான், குடுமி வச்சுருக்கான், உத்தரவு மேலே ஒரு துண்டு போட்டிருக்கான், சட்டை கிட்ட போடலை, கீழே வேட்டி. ரொம்ப நேரம் கழிச்சு அவன் துண்டை அவுத்து விட்டேன் பாருங்க. இந்த மணியை அவன் கமுக்கட்டில் கட்டிடுறான். இந்த மணியை வந்து இங்கே கமுக்கட்டில் கட்டிக்கிட்டான். இதை அடிக்கிறான், இதை துண்டுக்குள்ளே இதை ஆடிட்டு இருக்கு. நாம் அவன் துண்டை அவுத்த உடனே இந்த மணியை பார்த்தாங்கல்ல மக்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவனை போட்டு அடித்தாங்க. இந்த 100 ரூபா 200 ரூபா கொடுத்தவங்களாம், 100 ரூபா 200 ரூபா கொடுத்தவங்களாம் அவனை போட்டு அடித்தாங்க. அப்போ என்ன அதில் தெரியுதுன்னா, நம்ம மக்கள் ஏதோ புரியாமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு நம்ம சொன்னோன்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் முரண்டு பிடிக்கிறவங்க கிடையாது. நாங்கள் இப்படியே தான் போவோம், இதையே தான் செய்வோம்னு முரண்டு பிடிக்கிற மக்கள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு அதை விளக்கி நம்ம சொல்லும்போது, வெறுமணி அடிக்காது, அவன் ஏதோ ஒரு வகையில் அவங்களை ஏமாத்துறான், ஏமாத்துறது கடவுளை பயன்படுத்துறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏத்துக்கிறாரு. இந்த சாமான்கள் எல்லாமே சாமியார்களை உதச்சி வாங்கிட்டு வந்தது தான். யார் யார் இந்த மக்களை வந்து ஏமாத்திட்டு இருந்தாலும் அவங்களை உதச்சி வாங்கினது. ஒரு 16 வருஷம் முன்னாடி பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னா, அப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தோம், 1 லிட்டர் பால் 4 ரூபா, இன்னைக்கு 40 ரூபா விற்கிது. அப்போ இந்த மேஜிக் பாட்டில் அமெரிக்காவிலேருந்து வந்தது. இந்த பாருங்க, இப்போ ஒரு பாட்டில் பால் இருக்கு, இந்த ஒரு பிளாஸ்டிக் பொம்மை இருக்கு, குடுறானா குடிப்பான். ஒரு பாட்டில் பாலையை குடிச்சுட்டான், கக்குடானா கக்குவான். பிள்ளையார் மட்டும் குடிக்க மாட்டான், என் செருப்பு கூட பால் குடிக்கும், அப்படியே கக்குனா கக்கிடும். இது அந்த கடவுளோட தன்மை கிடையாது, அந்த பாட்டிலோட தன்மை. 10 மணிக்கு மேலே உள்ற பூந்து அவனை உதச்சி இதை வாங்கினோம். இதை இப்போ அவன்கிட்ட வாங்கலைன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது. இது ஏன் அவன் இந்த பாட்டிலை கண்டுபிடிச்சான்னா, இதுக்கு பேர் பிரெயின் வாஷ் மில்க்னு பேர் வச்சான். மூளையை சலவை செய்யும் பால்னு வச்சு இந்த காதில் ஊற்றுவான். இந்த காதில் ஊற்றி இந்த காது வழியாக வெளியே எடுக்கிறது ஒரு விளையாட்டு சாமான். 10 ரூபா இதனுடைய விலை வந்து 10 ரூபா. பிள்ளையார் பால் குடிக்கிறார் சொன்னோன்னு அன்னைக்கு அந்த பாப்பானுக்கு தட்டில் உழந்த காசு $600,000. 6 லட்சம் 18 வருஷம் இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு வந்து 6 லட்சத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாங்கலாம். காரணம் இந்த 10 ரூபா பாட்டில். அவன் எதுக்கு கண்டுபிடிக்கிறான், மேஜிஷியன் மேஜிக் பண்ணும் குழந்தைகள் விளையாண்டு கண்டுபிடிக்கிறான். நம்ம பாப்பா என்ன சிந்தனை பண்ணுறான்னா, இதை வச்சு இந்த பக்தர்களை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு. இப்போ அவன்கிட்ட வந்து உதச்சி வாங்கலைன்னா உங்களுக்கு காமிக்க முடியாது, பாட்டிலே கிடையாது, இது பாட்டிலே கிடையாது, இது உள்ளே இருக்கிறது பாலும் கிடையாது, அது ஒரு கெமிக்கல். 18 வருஷமாக அப்படியே இருக்கு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இப்போ அந்த பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா இந்த பிள்ளையார் பால் குடிக்கலை? இப்படி சாச்சா இது 2 லேயரு, அந்த கெமிக்கல் ஒரு பேப்பர் கணத்துக்கு இருக்குது. இப்படி சாய்க்கும் போது அந்த மூடியில் வந்து அந்த கெமிக்கல் ஊற்றிடுது, திரும்ப சாய்க்கும் போது அந்த மூடியிலேருந்து வெளியே வருது. இது பாமர மக்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கு தெரியாது. அந்த ஏமாத்தின பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா தயவுசெய்து சிந்தனை பண்ணி பாருங்க. இதுதான் இந்த இளைஞருக்கிற நோக்கம். அவன் செய்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு இந்த மக்களுக்காக வாழுங்க, உழைங்க. நம்ம உழைப்பு இன்னைக்கு தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம எங்கெங்க ஒன்று சேர முடியும்? நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா? அவங்க எவ்வளோ உழைப்பு. அம்பேத்கர் நினச்சா லண்டன்லேயே ஒரு வேலை வாய்ப்பில் போய் உட்காந்துருக்க முடியாதா? ஒரு நீதிபதியாக ஆயிருக்க முடியாதா? ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்க முடியாதா? தந்தை பெரியார் 18 வயசு, அவருடைய சொத்து 22 கோடி. 22 கோடி இன்னைக்கு நமக்கு யாருக்காவது 1 கோடி ரூபா இருந்தால் இங்கே வருவோமா? இங்கே உட்காந்துருப்போமா? 50 லட்சம் இருக்கட்டுமே, 50 லட்சம் நம்ம கையில் இப்போ ஹார்ட் கேஷ் இருக்குன்னா இந்த இடத்துக்கு வருவோமா நம்ம? ஆனால் வெள்ளக்காரன் காலத்தில் 1916 22 கோடி ரூபாய் தூக்கி விட்டெறிஞ்சிவிட்டு சாக்கடையிலையும் மண்ணிலையும் மழையிலையும் நனைஞ்சு தெரு தெருவாக சுற்றி பிரச்சாரம் பண்ணார் ஜாதி ஒழியனும். அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கிறோம். தந்தை பெரியார் 17 வாட்டி சிறைக்கு போயிருக்கார். பெரிய சிறை தண்டனை எது கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு தான் ஐயாவுக்கு பெரிய சிறை தண்டனை கொடுத்து, பெல்காம் கர்நாடகா மாநிலம் பெல்காமில் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட செவரு அதில் போட்டிருந்தாங்க.
ஏன்னா அதில் போட்டால் புழுங்கும், இங்கே இருக்கிற மாதிரி 100% இருக்கும். அதாவது சாதி ஒழியக்கூடாதுல, பாப்பான் தெளிவாக இருப்பான். இன்றைக்கி ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவன் சங்கம் தொடங்கிட்டு எங்கள் ஜாதிக்காரன் வாங்க எங்கள் ஜாதிக்காரன் வாங்கங்கிறான். அதனால சாதி வளருமே தவிர சாதி ஒழியாது. சாதி ஒழிந்தால் தான் சமுதாயம் மலரும். நாமெல்லாம் சாதியை ஒழிக்கிறதுக்காக இன்னைக்கு போராடுறோம். சாய்பாபான்னு ஒருத்தன் தான், நான் தான் கடவுள்னா செத்து போயிட்டான். அவன் செத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிடச்சது. அவன் இந்த மாதிரி ஒரு தம்ளர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய அண்டாக்குள்ள வைப்பான். வச்சுட்டு அதுக்கு வந்து சூடன் சாம்பிராணியெல்லாம் காமிச்சு பூஜை போடுவான். பூஜை போட்டால் அந்த டம்ளரில் வெறும் டம்ளரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் பால் வந்துடும். அப்போ நான் வந்து 1970 நான் எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா போய் அந்த பால் ஒரு சொட்டு வாங்கி குடிச்சிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க. அன்றைக்கி நீங்கள் 10 ரூபாய்க்கு 5 கிலோ அரிசி வாங்கலாம், 1 கிலோ 2 ரூபா. இன்றைக்கி 1 கிலோ அரிசி 50 ரூபா, 10 கிலோ இன்றைக்கி 500 ரூபா. ஒரு சொட்டு பாலுக்கு எங்கள் அம்மா கொடுத்தது 500 ரூபா. இந்த ஒரு டம்ளர் பாலை வரவழைச்சி அவன் அன்னைக்கே 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு விற்றான். அன்றைக்கி 1 கிராம் தங்கம் 25 ரூபா, 200 ரூபா ஒரு பவுன். இன்றைக்கி 23000 ரூபா ஒரு பவுன், 200 ரூபான்னா 7000 ரூபாய்க்கு நீங்கள் 35 பவுன் வாங்கலாம், 35 பவுன் வாங்கலாம் இந்த ஒரு டம்ளர் பாலில். அவன் செத்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த இது கிடச்சிது. அவன் இந்த என்ன பண்ணா அந்த கோவலையை தூக்கி காமிக்கிறான், இதில் ஒன்றும் இல்லை பார்த்து எங்களுக்கு காமிக்கிறான். அந்த வெச்ச வெறும் டம்ளரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் பச்சை தண்ணி வந்திருக்கு. இதை வந்து பாலாக வரவழைக்கலாம், டீயாக வரவழைக்கலாம், காப்பியாக வரவழைக்கலாம், தண்ணியாக வரவழை எதை வேணாலும் வரவழைக்கலாம். இதை மக்கள் புரிஞ்சுக்கலை. அவர் பூஜை போட்டால தான் வந்தது, மந்திரத்தால் வந்ததுன்னா மந்திரத்தால் ஒன்றும் வராது. இது பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ஏற்கனவே ஒரு டம்ளரில் வந்து பாலை உள்ற வச்சுட்டான், ஏற்கனவே ஒரு டம்ளர் பாலை அதுக்குள்ள வச்சுட்டான். இந்த டம்ளரில் அடியில் ஓட்டை, இதை கொண்டு போய் மேலே வைக்கிறான். இந்த ஓட்டை வழியாக அந்த பால் மேலே ஏறுற வரைக்கும் அவன் சூடத்தை காமிக்கிறான், தேங்காய் பழம் அடித்து பூஜை பண்ணுறான், மந்திரம் சொல்கிறான். இந்த மக்கள் என்ன நம்புகிறாங்க, சரி சாமி மந்திரம் போடுறாரு டம்ளரில் பால் வந்துடணும், பாருங்கள் இறங்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே வச்சேன், எனக்கு தெரியும் அது இறங்கிடுச்சா இல்லையானு, உங்களுக்கு அங்கேருந்து தெரியாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது 2 டம்ளர் தெரியாது. இதை என்ன பண்ணால் ஒரு கண்ணாடி ஜாடியில் ஊற்றிட்டு ஆளுக்கு ஒரு சொட்டு இங்கிலீஷ் பிள்ளையில் ஊற்றுறான். இது சரியாக தவறா நான் கேட்குறது தான். இது மாதிரி ஏமாற்றலாமா ஏமாற்றக்கூடாதா? யார் ஏமாத்துறா? கடவுள் வேஷம் போட்டவன் ஏமாத்துறான். யார் ஏமாறுறா? பக்தி உள்ளவன் ஏமாறுறான், கடவுளை நம்புறவன் ஏமாறுறான். எங்களை ஏமாத்தலை, ஒரு முஸ்லீமை ஏமாத்தலை, ஒரு கிறிஸ்டியனை ஏமாத்தலை. தன் மதத்தை சார்ந்தவனை, தன்னை கடவுளாக மதிக்கிறவனு, கடவுள்னு சொல்லப்பட்ட ஒருத்தன் 6 லட்சம் கோடி இன்றைக்கி பினாமி சொத்து வச்சுருக்க அந்த சாய்பாபா செய்கிற வேலை இதுன்னு சொன்னால் இதை வந்து இப்போ யார் சொல்லுவா? உங்களுக்கு இந்த ஆளுங்கட்சிக்காரன் சொல்லுவானா, இல்லை எதிர்கட்சிக்காரன் சொல்லுவானா, ஜாதி கட்சிக்காரன் சொல்லுவானா? எவனும் சொல்ல மாட்டான். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த சமுதாய சிந்தனை. இதை காமிக்கிறதுனால இதை சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நான் என்ன நாளைக்கு இதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க போகிறேன்னா? யாராவது செஞ்சால் நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறத சொல்கிறேன்.